ஒரு நிருபர் கேக்குறாரு, தம்பி சின்னமாவை நீங்க சேர்த்துக்கிறீங்களா? அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. யாரு எப்படி வந்து சின்னமாட்ட வந்து ஊர்ந்து 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 போய் நீ பதவி வாங்கின? தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு, இந்த தேர்தல் கொங்கு பலத்தில் வருகிறது, ஆகவே இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு இப்பொழுது தற்காலிகமாக தேர்தல் கமிஷன் மூலமாக சட்டமன்ற நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. வெற்றி வாய்ப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வெற்றி பெற்று வரணும்னா நீங்கள் ரெண்டும் வாபஸ் வாங்கினா அதிமுக விட்டு செதறாது, ஓட்டு செதறாது எங்களை சொன்னார். யார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா? அம்மா 2 தடவை எனக்கு கொடுத்தாங்க. அம்மா நலநிலைக்கு வந்த பிறகு திருப்பி நானே கொடுத்துட்டேன். சின்னம்மா 1 தடவை 3வது முறை எனக்கு கொடுத்தாங்க, திரும்பி கொடுத்துட்டேன். சின்னம்மா தானே உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. என்ன சொன்ன அவங்கள, என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா. 20 தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வர தொகுதியில் 20 தொகுதி சேர்த்து கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க பேச வேணாம். அதையும் உள்ள முடியாது, தர முடியாது. 15 தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டாரு, அதையும் தர முடியாது. 12 தொகுதினால அவங்களை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல அதையும் தர முடியாது. 10 தொகுதி கொடுக்கலாமா? இல்ல. சரி ரைட், நீங்க தொகுதி கொடுக்க வேணாம்ட்டீங்க, ரைட்டு, நீங்களே நின்னுக்குங்க. திரு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து, நான் இந்த உண்மையை சொல்லி ஆக வேண்டும், சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுறார். இப்ப பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் 1 தொகுதி ஒரு பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது. ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டிட்டா உறுதியா வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்துட்டு ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினை, தொண்டர்களுக்காக இயக்கத்தினை, இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள். பின் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் இயக்கத்தை வழிநடத்தி சென்றார்கள். 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக புரட்சி தலைவர்கள் நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கினார்கள் என்பதனை நாம் எல்லாம் நன்றாகவே அறிவோம். புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் 16 ஆண்டுகாலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை, அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் என்று சொன்னால் இந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு கிடைக்க செய்கின்ற ஆட்சியை நிறைவாக நாட்டு மக்களுக்கு, அதுவும் அந்த திட்டத்தினுடைய பலன் நேரடியாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கின்ற ஆட்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் நடத்தினார்கள் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது தாம் கழகத்தில் 16 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று திமுக மற்றும் அதனுடைய கூட்டாளி கட்சிகள் எல்லாம் பல பொய்யான வழக்குகளை மாண்புமிகு அம்மாவர்கள் மீது போடப்பட்டு, இவைகள்லாம் மாண்புமிகு அம்மாவால் எதிர்கொண்டு சவாலாக இந்த இயக்கத்தில் தியாகங்கள் பல மேற்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்முடைய கழகத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக, இந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கலாம். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் தொடங்கிய போது இந்த கழகம் சீராக, செம்மையாக, நேரான வழியில், சத்தியத்தின் வழியில்,
தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்று பல சட்ட விதிகளை, கழகத்தினுடைய சட்ட விதிகளை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளின்படிதான் கழகம் 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாரும் இந்த இயக்கத்தை வலிமையான இயக்கமாக, தொண்டர்களின் இயக்கமாக, மக்களின் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கி உச்ச நிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்தினார்கள். பல சட்ட விதிகள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு இருந்தாலும் அடிப்படை விதியாக, உயிர்நாடி விதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், என்னை திமுகவிலிருந்து தூக்கி எறிந்து அந்த நேரத்தில் தொண்டர் தான் என்னை தாங்கி பிடித்து 6 மாதத்தில் நான் கட்சி தொடங்கி 6 மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் திமுக அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த நிலையிலும் பல 1000 கோடி ரூபாயை கொண்டு வந்து இங்கே குவிக்கப்பட்டு அவைகளெல்லாம் இந்த தொண்டர்கள் மக்கள் புறந்தள்ளி என்னை மகத்தான வெற்றியடை செய்தார்கள் என்பதனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்த காரணத்தினால் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு, பொதுச் செயலாளர் என்ற தலைமை பதவிக்கு வருகின்றவர்கள் தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த விதியை புரட்சித் தலைவர் உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த விதியை எந்த காலத்திலும் யாராலும் எதன் மூலமாகவும் திருத்தம் செய்யவோ, மாற்றம் செய்யவோ, அல்லது ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த விதியை புரட்சித் தலைவர் அவர்கள் அதில் சேர்த்தார்கள். ஆக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் யாராலும் போட்டியிடலாம், தொண்டர்கள் போட்டியிட வேண்டும் என்றுதான் அவர்கள் எண்ணிதான் அந்த விதியை கொண்டு வந்தார்கள். அதிலும் அந்த அடிப்படை உரிமை, யாரெல்லாம் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளர் பதவியை தேர்வு செய்ய வேண்டும் என்றுதான் அந்த பதவியை தொண்டர்களுக்கு உரிமையாக தந்தார்கள். இன்னைக்கு அந்த உரிமை எப்படி ஆகிப்போச்சு, எப்படி ஆகிப்போச்சு, யாரால சொல்லுங்க, யாரால சத்தம் போட்டு சொல்லுங்க, காது கேட்கணும். என்ன செய்திருக்கார், அந்த விதியை திருத்தவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த விதியை தேர்தலில் பொதுச் செயலாளர் போட்டியிடுகின்றவர்கள், நான் இன்னொரு அடுத்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரேன், போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமாம், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம், போட்டியிடுகிற 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்க வேண்டுமா, யாரும் போட்டியிட முடியும். சாதாரண தொண்டனுக்காக இந்த பதவியை உருவாக்கிய அந்த உரிமையை, தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை பறிக்கப்பட்டு இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காலிலே போட்டு மிதித்து இருக்கிறார். இந்த இயக்கத்தை உருவாக்கியவர், இந்த இயக்கத்தை மக்களிடம் எடுத்து சென்று மக்கள் இயக்கமாக மாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் தொண்டர்களுக்கு தந்த உரிமையை இன்றைக்கு காலையில் போட்டு மிதித்து 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கணும்னு யார் போட்டியிட முடியும் சொல்லுங்க பாப்போம். விட்டாதார்கள், மிசாதார்கள், ஜமீன்தார்கள், பரம்பரை பணக்காரர்கள் தான் போட்டியிட முடியும். அல்லது நம்முடைய தங்கமணி வேலுமணி, இங்கே நம்ம அண்ணன் விஸ்வநாதன் இவங்க தான் போட்டியிட முடியும், கூட சீனிவாசன் சேர்த்துக்கலாம் பாவம். என்ன சீனிவாசன் சொல்லினா நீங்க கோச்சுக்கிறீங்க, வேற யாராலும் போட்டியிட முடியாது பதவிக்கு. அதோடும் இல்ல மிகப்பெரிய கொடுமை, இன்னொரு கொடுமை செஞ்சாங்க. நாமெல்லாம் ஒன்னா இருக்கும்போது பொதுக்குழு நடைபெற்று அந்த பொதுக்குழுவில் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான், அம்மா காலமாயிட்டாங்க, அந்த மிக மிக அந்த மதிப்புரையை உச்சபட்ச அந்த மரியாதையை மாண்புமிகு அம்மா அவர்கள் நாமெல்லாம் மகிழ்ச்சியாக பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றினோம். இவங்கெல்லாம் நம்மளெல்லாம் கோளாறா வெளியேற்றி விட்டு அந்த தீர்மானத்தை அந்த பதவியை ரத்து பண்ணாங்க, அதாவது நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை ரத்து பண்ணி பொதுச் செயலாளர் பண்ணி
அவரே முகடம் சூட்டிக்கிட்டார். இந்த பிரச்சனை ஏன் வந்தது? எங்களை எல்லாம் நீதியை, நியாயத்தை, சட்ட விதியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சட்ட விதியை மாற்றாதே என்று நாங்கள் மாவட்ட கழக செயலாளர் கூடத்தில், தலைமை கழக நிர்வாக கூடத்தில் சொன்னோம். கேட்கல. அவங்களுடைய திட்டம் சதி திட்டம். பழனிசாமிக்கு ஒரே ஆசை. அவர்கள் சொன்ன காரணம், அவர் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார், நல்ல ஆட்சி செய்கிறாராம், தமிழக மக்களிடத்தில் நிறைவான நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறார், அவரே திரும்ப முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. நாங்கள் கலந்து பேசணும், ரொம்ப ஆசைப்படுறாரு பாவம், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இப்ப அறிவிக்க வேண்டாம், அது பல பிரச்சனைகளை உருவாக்கும். 1980 திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற பொழுது ஆளுக்கு 117 சீட்டு பிரிச்சுட்டாங்க. சரிபாதியா தலைவர் ஒரு குண்ட தூக்கி போட்டார். சரி சரிபாதியா நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க, அதுல காங்கிரஸ் முதலமைச்சரா டிஎம்கே முதலமைச்சரானு ஒரு குண்ட தூக்கி போட்டார். அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில திரு கருணாநிதி முதலமைச்சர் அறிவிச்சாங்களா அந்த அப்படி அந்த கூட்டணி அப்படி படுத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம், விமர்சனங்கள் முன்னக்கூடிய அறிவிச்சோம்னா வரும், நீங்களே முதலமைச்சர் இருந்துட்டு போங்க அப்படிலாம் சொன்ன கேட்கல. இப்பயே எனக்கு அறிவிக்கணும், இப்பதே போய் உடனே போய் வர. அடுத்த முதலமைச்சர் 2021 ஜெயிச்சு மகுடம் சுட்ட மாதிரி சொன்னாரு, அன்னைக்கே போச்சு இந்த பிளான். சரி, நான் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் கமிஷனுடைய நிலையான அறிவிப்பு வந்து முறையான தேர்தல் நடத்தப்பட்டு தொண்டர்கள் வாக்குகள் மூலமாக நான் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒரு தேர்ந்தெடுத்தோம். 2 என்ன வந்துச்சு? 2 அதை மாத்தி பொதுச் செயலாளர் பதவியை. இதுதான் அதுக்கு காரணம், மெயின் காரணம். முடிஞ்சா சரி, அவர் போய் ஆசைப்பட்டார முதலமைச்சர் என்ற பதவி. முதலமைச்சர்ல இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி நிலைக்கு வந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணி எந்த தேர்தலிலாவது வெற்றி பெற்றதா? 8-1-9 தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நகர்ப்புற ஊராட்சி முனிசிபாலிட்டியில தோல்வி, மாநகராட்சியில தோல்வி, பேரூராட்சியில தோல்வி, நாடாளுமன்ற தேர்தல் 39 போட்டியிட்டோம், 38 இடத்துல தோல்வி. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில 5-6 லட்சம் ஓட்டு வித்தியாசம் மட்டும், வித்தியாசம் மட்டும். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தேனி, அந்த தேனி தான் வந்து நம்ம ஜெயிச்சோம். முடிஞ்சு. சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்து, நான் இந்த உண்மையை சொல்லியாக வேண்டும், சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுறார். இப்ப பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஒரு பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது. ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டிட்டா உறுதியா வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்துன்னு ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னார். இவர் அதெல்லாம் முடியாது, சின்னம்மாவை இங்கு சேர்க்க முடியாது, டிடிவி சேர்க்க முடியாது. ஒரு 20 எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படுற தொகுதியில் ஒரு 20 சேர்த்து கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க பேச வேணாம் அப்படின்னு. அதையும் உள்ள முடியாது, தர முடியாது. 15 தரலாமான்னு கேட்டார், அதையும் தர முடியாது. 12 அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார், இல்லை அதையும் தர முடியாது. 10 கொடுக்கலாமா? இல்லைண்ட. சரி ரைட், நீங்க தொகுதி கொடுக்க வேணாம்ட்டீங்க, ரைட்டு, நீங்களே நின்றுக்குங்க. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், வேட்பாளர் வந்து போட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தர்றேன். அவர் சொல்ற ஒரு 10 வாரிய தலைவர் கொடுக்கலாமான்னு அமித்ஷா சார் கேட்டார். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது. இவர் இப்பதான் ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் இருக்கும் மாதிரி தலைக்கணும் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்ன உடனே எந்திரிச்சார், எந்திரிச்சு டெல்லி கிளம்பிட்டார் சார்ட்டர். இத்தனை மணிக்கு? 2 இதுதான். அதாவது பதவி பெற்று பதவி, யார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா?
அம்மா ரெண்டு தடவை எனக்கு கொடுத்தாங்க. அம்மா நலநிலைக்கு வந்த பிறகு திருப்பி நானே கொடுத்துட்டேன். சின்னம்மா ஒரு தடவை மூணாவது முறை எனக்கு கொடுத்தாங்க, திரும்பி கொடுத்துட்டேன். சின்னம்மா தானே உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. என்ன சொன்ன அவங்கள, என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா. இப்ப நம்பிக்கை துரோகம், ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உலகத்திலேயே ஒரு ஆள் யாரு? நம்ம கட்சி பல நேரங்களில் பிரிஞ்சிருக்கு, இணைஞ்சிருக்கு. ஏன் இந்த தொண்டர்களை வந்து முச்சந்தியில நிப்பாட்டக்கூடாது. அவர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இயக்கத்தை காப்பாற்றமே நல்லவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே பிரிந்த சக்திகள், பிரிந்த கட்சிகள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு. ஒரு நிருபர் கேட்கிறாரு, தம்பி சின்னம்மாவை நீங்க சேர்த்துக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைங்க. யாரு எப்படி வந்து சின்னம்மாட்ட வந்து ஊர்ந்து 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 போய் நீ பதவியை வாங்கின? இந்த பதவி, அந்த பதவி, மக்களிடம் சென்று ஓட்டு கேட்டு பழனிசாமி தான் முதலமைச்சரா என்று கேட்டு உங்களுக்காக வாக்களித்தவர்கள் நீங்கள் முதலமைச்சரானீர்கள் இல்லை. 2016 இருவதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புக அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி மூன்றாம் முறையாக மாண்புகு அம்மா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்களிடம் சென்று தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாம மாண்புகு அம்மா அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்து பெற்ற வெற்றி 2016 ஆண்டகச்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே பெற்ற ஒரே தலைவர் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புகு அம்மா. அப்படி பெற்ற வெற்றி தான் முதலமைச்சர் மாண்புகு அம்மா அவர் பெற்ற அந்த வெற்றியின் மூலமாக தான் பன்னீர்செல்வமும் முதலமைச்சர், நீங்களும் முதலமைச்சர். தேர்தல் மூலமாக நீங்கள் முதலமைச்சர் ஆகவில்லை பழனிசாமி, சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இந்த கட்சியை 4-5 சுக்கா யாரால, யாரால தமிழ்நாடு இருக்க மக்கள் தொண்டர்கள்லாம் வெம்பி வெதும்பி போய் ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்கன்னா, ஆ ஒன்னு சேர மாட்டேன், நான் ஒன்னு சேர மாட்டேன்னு சொல்ற ஒரே ஜீவன். 4.5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும். 4.5 வருஷம் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேணும், வேணும். அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியில் எடப்பாடிய அனுப்பிச்சு விட்டாரு. நாளே நாள் என்னாச்சு, நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிட்டேன். இது நியாயமா? ஒரு அரசியல் பண்பாடா? அரசியல் நாகரிகமா? இப்படி ஒரு ஆள் கையில் இன்னைக்கு தற்காலிக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இன்னைக்கு போய் அங்க உட்கார்ந்துருக்கு. இந்த தீர்ப்பு தலைவர் அடிக்கடி சொல்வார், 72 அவரை தூக்கி எறிந்த பொழுது மக்கள் தீர்ப்பே மகேசின் தீர்ப்பு என்று சொல்வார். சொல்லித்தான் மக்களிடம் சென்றார், வெற்றி பெற்றார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் உருவானது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க தலைவருடைய ஆன்மாவும் மாண்புகு அம்மாவுடவும் ஆன்மாவும் மீண்டும் இந்த இயக்கத்தை தொண்டர்களின் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை. அது நடக்கும் உறுதியாக. அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு மாவட்டந்தோறும் நிலைமையை விளக்கி தொண்டர்களுக்கான உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் தொண்டர்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டும், அதிகாரம் கைக்கு வந்து சேர வேண்டும். நாங்கள்லாம் பதவியில் இல்லாமல் கீழே உட்கார்ந்துருக்கீங்கள, நீங்கள் வந்து இங்கே மேடையில் உட்காரணும். தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தும் தலைமைப்பிடத்தில், தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய தகுதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கம். மாண்புகள் அம்மா அவர்கள் சொன்னால் எனக்கு பின்னாலும் பல 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் தான், கழகம் தான் ஆட்சி செய்யும் என்று இதயசுத்தியோடு சொன்னார்களே, அது எப்படி சாத்தியமாகும், எப்படி சாத்தியமாகும்? தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பீடத்திற்கு வந்தால்தான் சாத்தியமாகும். தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தால்தான் சாத்தியமாகும். அதற்காகத்தானே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆக உறுதியாக சொல்லுகிறேன், நம்பிக்கையுடன் சொல்லுகிறேன், தொண்டருடைய நம்பிக்கைக்கு பெற்று சொல்லுகிறேன், தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று சொல்கிறேன், மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கைக்கு வந்து சேரும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை பழனிசாமி அவர்களே. இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி, இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி, ஜெயிக்க முடியாது பழனிசாமியார்.
கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற ஈரோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது. வந்துச்சா? நான் ஒரு வேட்பாளர் போட்டுட்டோம். டிடிவி தினகரன் ஒரு வேட்பாளர் போட்டாரு. திரு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு, இந்த தேர்தல் கொங்கு பெல்ட்டில் வருகிறது, ஆகவே இரட்டை இலை சின்னமும் அவர்களுக்கு இப்பொழுது தற்காலிகமாக தேர்தல் கமிஷன் மூலமாக சட்டமன்ற நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்டு இருக்கிறது. வெற்றி வாய்ப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வெற்றி பெற்று வரணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கினா அதிமுக விட்டு செதறாது, ஓட்டு செதறாது அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னார். நாங்கள் அதுக்குள்ளே போய் விவாதம்லாம் பண்ண விரும்பலை. அவர் வந்து மாஸ் லீடர் கிடையாது, ஃபேஸ் வேல்யூ கிடையாதுங்கிற இதெல்லாம் நாங்கள் போய் அவர்கிட்ட விவாதம் பண்ணல. சரி, ஒரு கருத்தை சொல்கிறாரு, நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் சொல்கிறாரு, சரின்னு சொல்லி நாங்களாம் வாபஸ் வாங்கிட்டோம். என்ன நடந்தது அந்த தேர்தலில்? என்ன நடந்தது? 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டிலேயே தோற்கடிக்கப்பட்ட முதல் நபர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். தோத்து போச்சு இல்லை ஈரோட்டில் கிழக்கு தொகுதி சட்டமன்ற, இப்போ நடந்தது இல்லை. 66,000 ஓட்டு வித்தியாசம். 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கும் பொழுது அந்த ஈரோடு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்ற தொகுதி மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இரட்டிலை தோக்குதுன்னா பழனிசாமி அவர்களே, தொண்டர்கள் உங்களை விரும்புகிறார்களா? தமிழக மக்கள் உங்களை விரும்புகிறார்களா? இல்லை. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இல்லை? நீங்கள் கட்சியை இணைப்பதற்கு தடையாக இருக்கிறீர்கள். உறுதியாக சொல்கிறேன், இன்னும் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் நடக்கும். ஒன்னு, இவர் தானா வெளியேறணும், இல்லைனா வெளியேற்றப்படுவார் என்பதை தொண்டர்கள் ஒன்றிணைந்து வெளியேற்றப்படுவார், பொதுமக்களும் ஒருங்கிணைந்து. பழனிசாமி அவர்களே, மூட்டையை கட்டுங்க போங்க. இது என்ன அதிமுக ஓபிஎஸ் அவங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா, இல்லாடி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்ச கட்சியா, வருஷ வருஷம் வாரி வாரியா வர்றதுக்கு என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவு? சரி, இது போக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்க ஒரு நல்ல முடிவை, திடமான முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்பதனை இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு நல்லது. இது ஏனென்று சொன்னால், இது அதிமுக வரலாற்றில் முதல் வெற்றியை முத்திரையை பதித்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். வரலாற்றில் உங்களுக்கு என்று திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என்று ஒரு நிரந்தர பெயர் இருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் உயிர் தியாகம் செய்து அந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறீர்கள். நம்முடைய வத்தலக்குண்ட ஆறுமுகம் பட்டப்பொருளில் படுகொலை செய்யப்பட்டு இப்படி பல இன்னுயிர்களை தந்த கழகம் நம்முடைய கழகம். இந்த கழகத்தை ஒரு தனிப்பட்ட குழு அணி அபகரிக்கிறதென்றால் நான் விடலாமா? எந்த காலத்திலும் அது நடக்காது. பொதுமக்களும் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதனை அனைவரும் தெரிந்து இவரும் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப பேசுறார் வாயுலியா, என்ன பேசுறார்? கோயில் கட்டினா ஜெயிச்சிட முடியுமா? மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இவர் கட்டுறாரு. யார் சொன்னா கோயில் கட்டிட்டு, கோயில் கட்டிட்டு யாராவது வந்து ஓட்டு கட்டாங்களா? நாங்கள் அந்த கோயில் கட்டிருக்கீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்க, அதெல்லாம் இல்லை. இவரா பிதட்டுறாரு அவருக்கு என்ன பேச வேண்டிய புரியாமல் பேசிக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு தியாகங்கள் செய்த கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கிய கட்சி. ஒரு சாதாரண தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருமுறை வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கிய கட்சி. எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டியா பழனிசாமி? நாசப்படுத்திட்டு அந்த காலத்தில் அந்த காங்கிரஸ் காலத்தில் இருக்கு, அங்கே புற மிட்டாதார்கள் மிராசால் ஜமீன்தார்கள் பெரும்பெரும் பண முதலிகள் தான் அந்த கட்சியை வந்து பொறுப்புக்கு வர முடியும். அதெல்லாம் மாற்றி பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள் இதெல்லாம் மாற்றி இந்த இயக்கத்தை தொண்டர்கள் பொதுமக்களுடைய வெகுஜன இயக்கமாக கொண்டு வந்து சேர்த்து தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியை தமிழக மட்டத்தில் பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான் என்ற பெருமையை நம்மளுக்கு வழங்கிய இந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய பாதையில் செல்வதுதான் நாம் அந்த தலைவர்களுக்கு செய்கிற நன்றியாக இருக்கும் என்பதை நான் இந்த கூட்டத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். சரி, ரைட்டு முடிஞ்சு. இப்போ நம்ம முன்னால் என்ன பிரச்சனை இருக்குன்னா, தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில்
நாம் தனி கட்சி தொடங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம். நம்முடைய இயக்கம் அதிமுகவை, அபகரிக்கப்பட்ட அதிமுகவை மீட்டு மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை ஆட்சி பட்டத்தில் ஏற்றுவதுதான் ஒரே இலக்கு, எங்களுடைய இலக்கு என்றுதான் நாங்கள் இப்ப பரப்பிட்டு இருக்கோம். இப்ப மாவட்டம் மாவட்டம் போறோம், அடுத்து வீதி வீதியா போவோம், நடந்தே விடமாட்டோம். பழனிசாமி லேசில் விடமாட்டோம், இதை பார்த்துக்க, இந்த போராட்டம் நிற்காது. மீண்டும் கோட்டையில் அதிமுகவுடைய கொடி பறக்கும் வரை நாங்கள் இந்த இயக்கத்தை, மீட்பு இயக்கத்தை விடமாட்டோம். அதற்காக நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாய நிலைக்கு இப்பொழுது நம்ம வந்திருக்கோம். அதற்காகத்தான் தொண்டர்களின் உரிமையை மீட்பிடும் குழு என்ற ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட 88 மாவட்டங்களை பிரித்து 88 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் போடப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் சொல்லி கீழே நம்முடைய கழக அமைப்பில் என்னென்ன பதவிகள் இருந்தோ அந்த பதவியெல்லாம் நீங்கள் உருவாக்கி தேர்வு மூலமாக மக்களுடைய கருத்துக்களையும் கனக தொண்டரின் கருத்துக்களையும் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒரு 60% போட்டு கொடுத்துருக்காங்க, என்ன 40% போடணும். இந்த 40% நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் நீங்கள் இன்னும் 15 தினங்களுக்குள் போட்டு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் அடிப்படை பணியாக தேர்தல் பணியில் அதை சரியாக செய்வதற்கு பூத்து கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். இந்த பூத்து கமிட்டியில் ஒவ்வொரு பூத்துக்கும் 1000 ஓட்டு தான் இருக்குது. அந்த 1000 ஓட்டுக்குள்ள ஒரு 18 குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 25 உறுப்பினர்களை பூத்து கமிட்டிகளாக போடப்பட்டு தமிழகத்தில் 72,000 பூத்துகள் கமிட்டி பூத்து இருக்குது. இப்போ திண்டுக்கல் தொகுதி என்ன, இங்கே இருக்க ஒரு 7 சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஒரு தொகுதிக்கு 300-400 பூத்து இருக்கிறது. அத்தனை பூத்துகளுக்கும் பூத்து கமிட்டிகள் நிறைவாக குறைந்தபட்சம் 18 கழகத்தினுடைய அனுபவம் வாய்ந்த கழக தொண்டர்கள், அதிகபட்சமாக 25 பேர் கொண்ட தொண்டர்கள் தொண்டர்களை நியமிக்க வேண்டும். அதையும் அந்த பணியும் 100 நீங்கள் முடித்து ஒரு 15 தினங்களை எங்களிடம் தந்து வரும் என்று சொன்னால் நம்மிடம் கூட்டணி பேசி வருகின்றவர்கள் உங்களுக்கு கழக அமைப்பு ரீதியாக என்ன அமைப்பு நீங்கள் கட்டமைப்பு வச்சிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நாங்கள் கட்டமைப்பை அனைத்து மாவட்டங்கள் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறோம், கழகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி. பூத்து கமிட்டி ஒரு ஒரு தொகுதிக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள், 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் பூத்து கமிட்டி போட்டிருக்குங்க. மணியான ஆளுக இவங்கனாலதான் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம், இப்பொழுது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று அவரும் பேசுவதற்கு உரிய வழிமுறை இருக்கும் என்பதனை எல்லாம் உங்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லி இந்த பணியையும் நிறைவாக நீங்கள் செய்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய இலக்கு ஒரே இலக்கு, நேரான இலக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டிய பாதையை, மாண்புமிகு அம்மா காட்டிய பாதை, அந்த நேரான பாதையில் நடந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு நம்முடைய இயக்கத்தை தொண்டர்கள் கூடி சட்டமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும், ஆளுகின்ற பொறுப்பிற்கு வர வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவோம், உருவாக்கும் அதற்கு சபதமேற்போம் என்று சொல்லி விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.